வெற்றி கழுநவி போக இதுதான் காரணம். இது வந்து யதார்த்தம் சொல்ல கதை. இப்போ நமக்கான குறிக்கோளை வந்து நம்ம தான் வகுத்துக்கணும், அதோடய இலக்கை வந்து அடைய நம்ம போராடணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அத்தியாவசியமாக நெசசரியே ஒன்று ஒன்று எனக்கு கண்டிப்பாக வந்து அது இருந்துச்சு அப்படின்னா வெற்றி வந்து எளிது. ஒரு கனவு வந்து நீங்கள் வந்து கண்டிருக்கிறது வந்து வெறும் கனவாக தான் இருக்கும், அந்த கனவோடு ஏந்து வந்து நம்ம பயணம் பண்ணும்போது தான் அது நிஜம்னு சொல்கிறாங்க. ஜப்பானை சேர்ந்த நடிகை வந்து அமைதி பொருள் வந்து யோகா ஹோனோ, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சாவி தொலைத்த முல்லா அவங்களோட கதை தான் உதாரணமாக சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு வெளியே எதையோ வந்து தேடிக்கொண்டது தான் முல்லா தேடுறாரு நஸ்ருதீன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன தேடுற அப்படின்னு கேட்டபோது சாவி வந்து தேடுறேன் அப்படின்னும் போது முல்லா சொல்கிறாரு, எங்கே தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டு அருகில் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆச்சரியப்பட்டு போன உள்ளுக்காரங்க வந்து வீட்டு அருகே சாவியை தொலைத்துட்டு இங்கே வந்து ஏன் தேடுறீங்க அப்படின்னா இங்கே தானே வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து அவர் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட பலருக்கு வந்து லட்சியம் இருக்கும், ஆனால் அதை அடையிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய தோற்று போகிறோம். அப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கை எப்படி அடையிறது, நம்மளோட கோலை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி நமக்காக யாரும் பாடம்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம குறிக்கோளை வந்து வகுத்துக்கிட்டு இப்படி தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடணும். அதே மாதிரி அத்தியாவசியமான இன்னும் ஒன்று வேணும் அப்படின்னா தன்னம்பிக்கை. நம்மளால் முடியும், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தான் வந்து நம்மளை நம்பணும். நம்ம பலம் வந்து நமக்கே தெரியாதது, அதனால தான் வந்து வெற்றி வந்து கைநொழி போகிறது. பலம் தெரியாததுனால பலரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கு அப்படின்னும் போது எட்ட முடியாத போகிறதுக்கு வந்து யதார்த்தம் வந்து இது விதக்கிறதுக்காக தான் இந்த கதை. ஒரு மனிதருக்கு வந்து ஒரு பெரிய கனவு வந்துச்சு, அந்த கனவு வந்து இங்கே முக்கியம் கிடையாது. சினிமாவிலேருந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். அப்போ அண்ணாசாலையில் போய் எல்ஐசி வந்து ஒரு கட்டிடம் கட்டி அது உரிமையாளராக இருக்கணும், அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும், இந்த மாதிரிதான் ஒரு ஒரு கனவு இருக்கும். இது வந்து எல்லாருமே வந்து ஏறோ ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஆனால் வந்து அந்த மனிதர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கனவு வந்து நனவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்துட்டார். அதனால் அந்த கனவு வந்து அடையிறதுக்கு வந்து போதுமான பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது பண்ணுறாரு. யாரோ போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு போய் அவருக்கு தோணுச்சு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த யாருக்குன்னா அவரோட வயதான அம்மா தான் வந்தாங்க. அவர் வந்து அவங்க அம்மா கிட்டே போய் கேட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டாரு. ஒரு நாள் வந்து அம்மாவோட கிளினிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டே இருந்ததால் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. மருத்துவ பார்த்துட்டு ஒரு சில டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க, பரிசோதனை எடுக்க சொன்னாங்க. அம்மா வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வீடு ரெண்டு பேரும் வராங்க. வழியில் வந்து அம்மா கிட்ட வந்து மெல்ல பேச ஆரம்பித்தார். அம்மா வந்து எனக்கு ஒரு கனவு என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொன்னால், ஆமாப்பா இதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த கனவு நானும் இருக்கிறதுல பழம் எங்கிட்டே இல்லைன்னு தோணுது, அதுக்கான சக்தி வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால், அம்மா சொன்னால் உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு வந்து இதை வந்து கேட்டு தூண்டு போயிட்டார். ஆனால் வந்து கனவு நிறைவேறதுக்கு வந்து பலம் வேணும், ஆனால் வந்து யாருன்னு எப்படி தான் வந்து யார்கிட்டே பெற்று தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஒவ்வொரு வீடும் கேட்டு பார்த்துட்டு முடிவு செய்யணும்னா தனக்கு தெரிந்த ஒரு ஞானிக்கிட்ட போய் பிற விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயா எனக்கு சக்தி வேண்டும் அப்படி சொல்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு இமயமலையை நமக்கு வேணுங்கிற சக்தியெல்லாம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். அதனால் வந்து அங்கே பனியும் குளிரிலையும் இது தவிர நான் எதுவுமே பார்த்ததில்லை, ஆனால் வந்து எனக்கு சக்தி எங்கே கிடைக்குதுன்னு சரியாக தொடல தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானியும் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தது அப்படின்னா அந்த மனுஷன் வந்து வேறு துறவிங்கிட்ட போகிற விஷயத்துனா குருவே எனக்கு கனவு நேரத்துக்கு சக்தி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனவு வந்து இந்த செய்ய பிரார்த்தனையில் வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டு கொண்டு இருப்பது வந்து தவறான கனவுனா அதை வந்து நீ தெரிந்து கொள்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அமைதியாக பிரார்த்தனையில் வந்து இது பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க துறவி. அப்புறம் அவர் சொன்னதுக்கு வந்து ஒரு வழி என்றாலும் அதனால் வந்து அந்த மனிதருக்கு வந்து குழப்பத்திலே தான் இருந்தார். ஏதோ சிந்தனை வந்து வீட்டுக்கு நோக்கி நடந்து கொண்டிருந்தார். அப்போ வந்து வழியில் வந்து ஒரு முதியவர் வந்துடும், என்னப்பா ஏதோ யோசனையோடு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த முடிதேவர்கிட்டையும் அவர் கேட்குறாரு, இந்த இதுவே கனவு நிஜமாகிறதுக்கு சக்தி வந்து வேணும், அது எங்கே கிடைக்குன்னு ஒவ்வொருத்தராக கேட்டுட்ருக்கேன், ஆனால் வந்து யாராலையும் உதவி செய்ய முடியல, ஒருத்தரால் கூட அப்போ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை கேட்டேன். சரி உனக்கு நீயே கேட்டு பார்த்துட்டியா, உனக்கு முதல்ல உங்ககிட்ட நீயே உள்ளுணர்வு கேட்டு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனிதருக்கு வந்து இதை கேட்டு வந்து ஏதோ கிடைத்தது போல் இருந்தது. அப்போ நம்மக்கிட்டே தான் எல்லா அதாவது வந்து கேள்வியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, விடையும் நம்மக்கிட்ட தான் இருக்கும். தேங்க்யூ.